Hi friends, welcome back to Sirisha's Kitchen and Lifestyle. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு புது விதமான ஸ்வீட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். இப்போ 1 கப் கோதுமை மாவு நல்ல வாசனை வந்து லைட்டா பிரவுன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா சூடு ஆறட்டும். அதுக்குள்ள 1 கப் பால் எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா சுண்ட காச்சி ஒரு 1/2 கப் வர வரைக்கும் நல்லா காச்சிக்கலாம். இப்போ பால் சூடு ஆறிட்ட பிறகு இந்த மாவுல mix பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா பால் விட்டு mix பண்ணிக்கலாம். இப்போல சாஃப்ட்டா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ள சக்கரை பாகு தயார் பண்ணிக்கலாம். எந்த கப்பால கோதுமை மாவு எடுத்தோமோ அந்த கப்பாலவுக்கு 2 கப் அளவுக்கு சக்கரை 2 கப் தண்ணி. இப்போ சக்கரை நல்லா கரஞ்சி ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்தா போதுங்க. இந்த குலோப் ஜாமுன் பண்ணும்போது சக்கரை பாகு பண்ணுவோம் இல்லையா, அதே போல இருந்தா போதும். இப்போ பாத்தீங்கன்னா பாகு தயாரிடுச்சு. இது மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்வீட் பண்றதுக்கு இது போல ஃபர்ஸ்ட் ஒரு பால் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நீல வாக்குல பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியில பிரஸ் பண்ணிக்கோங்க. இது லைட்டா பிரஸ் பண்ணா போதுங்க. ரொம்ப அழுத்தினீங்கனா உடைஞ்சிடும். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஷேப் கிடைச்சிருக்கு. இத வந்து உள்புறமா மடிச்சுக்கலாம். இப்போ 2 கார்னரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு ஷேப் கிடைச்சிரு பாருங்க. அடுத்து பண்ணி இதே போல எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் மெதுவாக போட்டுக்கலாம். சிம்லே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது சூடாக இருக்கும்போதே நம்ம பாகுல போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 hours நல்லா ஊறட்டுங்க. இப்போ நமக்கு சூப்பரான சுவையான புது விதமான ஸ்வீட்டு தயாராயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோஸை பார்க்க சிரிஷாஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.